வணக்கம், வாழ்க வளமுடன். வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் பழங்களின் மருத்துவ குணத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் எல்லா பழங்களோட மருத்துவ குணங்களையும் தனித்தனியாக விரிவாக பார்த்துருக்குறோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு கன்சல்டேட் பண்ணி குயிக் ஒரு ரெடி நாக்கர்னு சொல்கிற மாதிரி பார்க்கலாம். நெல்லிக்கனி, அமிர்தத்து கோப்பாகிய நெல்லிக்கனியை பகற்பகுதியில் உணவுக்கு முன் அருந்த வேண்டும். பித்தம் நீங்கும், அஜீரணம் சரியாகும், வாயுவை நீக்கி சரீரத்தை நோய் அணுகாது பாதுகாக்கும், ஒளிர செய்யும், அதாவது உடம்பை பலபலன ஆக்கும். இதனால் இதை அமிர்தம் என்று சொல்லுவாங்க. விளாம்பழம் உடலுக்கு சுகமும் நல்ல பசியையும் உண்டாக்கும், பித்ததாகம் நீக்கும். இதனை உணவுக்கு முன்னும் பின்னும் உண்ணலாம். இலந்தை பழம் பித்த மூர்ச்சையை சரி செய்யும், பசியை உண்டாக்கும், உணவுக்கு பின் இதை உண்ண வேண்டும். வாழைப்பழம் செவ்வாழை, வெள்வாழை, ரசதாளி, முந்தன் வாழை, மலை வாழை, பச்சை வாழை, கருவாழை என்னும் 8 வகை வாழைப்பழங்களும் முதலில் கூறிய 4 நோயாளிகளுக்கும் ஆகும். அதாவது செவ்வாழை, வெள்வாழை, ரசதாளி, முந்தன் வாழை, இது நோயாளிகளுக்கு. இது 8 நல்ல பித்தப்பிணிகளை போக்கக்கூடியது, உடலுக்கு வலுவேற்றக்கூடியது. பேயன் பழம், இந்த பழத்தை சாப்பிடுவதால் பைத்தியம், உடல் சூடு நீங்கும், குளிர்ச்சியை உண்டாக்கும், மலம் கழியும். பலாப்பழம், இனிப்புள்ள இப்பழம் பல பிணிகளை உண்டாக்கக்கூடியது, ஆனால் சரீரத்தை வளப்படுத்தக்கூடியது, வன்மையாக்கக்கூடியது, சுக்குலத்தை பெருக்கக்கூடியது, வயிற்று உப்புசத்தை உண்டாக்கும் என்பதால் அளவோடு சாப்பிட வேண்டும். மாம்பழம் சுக்கிலத்தை பெருக்கக்கூடியது, அதாவது விந்துவை அதிகரிக்கக்கூடியது. அத்திப்பழம் இரத்த விருத்தியை உண்டாக்கும், மலம் போக்கை சரி செய்யும். புளியம்பழம் வாந்தியையும் பித்தரோகத்தையும் சரி செய்யக்கூடியது. தேனிலிட்ட புளியம்பழத்தால் 3 வித தோஷங்களும் நீங்கும், கண்ணோய் பித்தம் ஒழியும்னு சொல்கிறாங்க. நாவர் பழத்தை பற்றி சொல்லும்போது இது 3 வகைப்படும். இவற்றால் அதிநீரும் வெப்பமும் தாகமும் போகும், தாது உற்பத்தி அதிகரிக்கும், தாது விருத்தி உண்டாகும், சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. கொய்யாப்பழம் நல்ல மலப்போக்கை உண்டாக்கும், உடலுக்கு தேவையான சத்து பொருள்கள் அடங்கியுள்ளதால் இதை சர்க்கரை நோயாளிகளும் சேர்த்துக்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. முந்திரி பழம் உடலுக்கு குளிர்ச்சியை உண்டாக்கும், சீத்தாப்பழம் உடலுக்கு வளம் தரும், வன்மை தரும், விந்து நீரை பெருக்கும் என்று சொல்கிறாங்க. மாதுளம்பழம் இதயத்திற்கு நன்கு, இதய வேலையை சுறுசுறுப்பாக்கும், பெண்களின் கர்ப்பப்பை நோய்களை நீக்கும். பேரிச்சம்பழம் மலச்சிக்கலை தீர்க்கும், சுக்கில விருத்தியை உண்டாக்கும். அன்னாசிப்பழம் பித்த நோய்களை போக்கும், உடல் அழகை உண்டாக்கும். கலாப்பழம் தொண்டை வலி நீக்கும். காரைப்பழம் இது உடலின் அசதியை போக்கும். திராட்சை பழம் உடல் குளிர்ச்சியையும் கண்ணுக்கு ஒளியையும் விந்து அணுக்களை கூட்டவும் பயன்படும். பனம்பழம் இதை தினந்தோறும் உணவாக அருந்தினால் உடலுக்கு வன்மையை தரும், அதாவது உடலை ஸ்ட்ரெங்தன் பண்ணும் என்று சொல்லி பழங்கள் பற்றி சிறு குறிப்புகள்.